ஸோ பெசநகர்லேருந்து கிளம்பி இதுக்கு போனேன். லஸ்கானர் சிக்னலில் நின்றுட்டு இருந்தேன். அந்த வண்டி வந்து ஒரு இது இருக்குது, நம்ம ஆவுடியில் இருக்கிற மாதிரி சிக்னல் நிற்கும்போது என்ஜின் கட் ஆகிடும், ப்ளோர் மட்டும் வேலை செய்யும், ஜஸ்ட் டு சேவ் ஃபியூர். இருக்கட்டுமே நல்லதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஆச்சு, திருப்பி என்ஜின் போட்டோடனே ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே அது ஆன் ஆகிக்கும். ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், ஆன் ஆகலை. என்ன ஏதோ பிரச்சனை போடலன்னு சொல்லிட்டு நானும் ஏதோ பண்ணி பார்க்குறேன். அதுக்குள்ளே பின்னாடி அன்ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு நம்ம எம்டிசி பஸ்ஸு, லெஃப்ட் ஒருத்தர் ரைட்டு ஒருத்தர் நிற்கிறாங்க. நான் நடுவில் மாட்டிக்கிட்டேன் தெரியாமல், ஆட்டோமேட்டிக் வண்டி டக்குன்னு போய் இதெல்லாம் போட்டு நவுத்தல முடியாது. அதை அது அவ்வளோ பெரிய பிரச்சனை அது. ஸோ அந்த அந்த சுச்சுவேஷன் தான் என்னென்னா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, என் ஒய்ஃப் கூட இருக்காங்க, பின்னாடி எல்லாம் ஆன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பஸ்ஸு ஃப்ரண்ட்டில் இருந்ததுனால பின்னாடி இருக்கவங்களாம் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஹார்ன் சவுண்டு காரை கிழிக்குது, பஸ்ஸுக்காருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி வந்து ஃபாரஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டு போட்டிருக்கு, நம்பர் பிளேட் இல்லை. வாங்கி எல்லாருக்கும் என்ன நினப்புனா, காரே ஓட்ட தெரியாமல் ஒருத்தர் காரை வாங்கி இப்போ நிப்பாட்டிட்டு இருக்காரு, இன்னும் டென்ஷன் ஆகும். ஸோ அவங்க கிட்ட சொல்ல முடியாது, என்னுடைய 4வது ஆட்டோமேட்டிக் காரை சொல்ல முடியாது.